கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கின்றேன். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கென கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சகரியாவின் புத்தகம் 8:15 என்னோடு கூட நீங்கள் வாசிக்கும்படி கேட்கின்றேன். சகரியா 8:15. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதிருங்கள். இந்த வசனத்தில் உள்ள இந்நாட்களில் என்ற ஒரு வார்த்தை என்னை மிகவும் தொட்டது. பூமியிலே மனிதர்களுக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் பூமியில் எவ்வளவு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று, அதே போல மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கின்றார். ஆனால் நாம் வேதம் முழுவதும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பல தேவனுடைய பரிசுத்தவான்கள் தீமையான நாட்களின் வழியாய் கடந்து சென்றதை நாம் பார்க்கின்றோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன பின்னணி என்ன என்று நாம் பார்ப்போம் என்றால், சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் திரும்பி வந்து விட்டார்கள். திரும்பி வந்தவர்கள் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்த பொழுது அவர்களால் கட்ட முடியாதபடிக்கு ஏராளமான எதிர்ப்புகள், போராட்டங்கள், மன உளைச்சல்கள் இவைகளெல்லாம் இருந்து மக்கள் விரக்தி அடைந்த நிலைமையிலே தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்பி, ஆகாய், சகரியா, மல்கியா என்ற தீர்க்கதரிசிகளை எழுப்பி ஜனங்களை உற்சாகப்படுத்துகின்றார். அப்படி சோர்ந்து போன மக்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இது. இந்நாட்களில் நான் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட இந்நாட்களில், இந்நாட்கள் என்பது இந்த மாதத்தில் என்று மாத்திரம் நான் சொல்லவில்லை, இந்த காலகட்டத்தில், ஒருவேளை இந்த வாரத்தில், இந்த மாதத்தில், இந்த வருஷத்திற்குள்ளாக உங்களுக்கு நன்மை செய்யும்படி ஆண்டவர் திரும்ப நினைத்திருக்கிறாரா? அப்படி என்றால் ஏற்கனவே ஒரு விசை ஆண்டவர் நினைத்தார், இந்த ஜனங்கள் அதை இழந்து போனார்கள். இப்பொழுதோ ஆண்டவர் திரும்ப நினைத்திருக்கிறாராம். உங்களுக்கு நற்செய்தி என்ன தெரியுமா? இந்நாட்களில் உங்களுக்கு நன்மை செய்யும்படி ஆண்டவர் திரும்ப நினைத்திருக்கிறார், உங்களை நினைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் எழுதும் பொழுது எழுதுவார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை நினைத்திருக்கிற மாதம் இது. யாரும் என்னை நினைக்கவில்லை, எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள், சூழ்நிலைகளெல்லாம் என்னை கைவிட்டது என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீர்களா? ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திரும்ப நினைத்தேன், இந்நாட்களில் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தங்கள் நாட்களை குறித்து அங்கலாய்த்த சில தேவ மனிதர்களுடைய வார்த்தைகளை நான் வேதத்தில் தேடி படித்தேன். அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தையெல்லாம் உடைத்தது. இனிமேல் நன்மையே வராது, இப்படியே என் வாழ்நாட்கள் முடிந்துவிடும் என்று அழுது புலம்பின தேவ மனிதர்களுடைய வார்த்தைகளை பார்த்த பொழுது என் உள்ளமும் உடைந்தது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவர்களுக்கு அருகில் இல்லாதது போன்ற ஒரு உணர்வு, எல்லாம் இருளா இருப்பதை போன்ற ஒரு உணர்வு, எந்த நன்மையும் வராது என்ற மன கிளேசங்கள், சோர்வுகள், இவைகளுக்கு மத்தியில்தான் பரிசுத்தவான்கள் கூட கடந்து சென்றிருக்கிறார்கள். ஒரு சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சொன்ன காரியங்களை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். என்னோடு கூட யோபுவின் புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சில வசனங்களில் உள்ள அந்த கருத்துக்களை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகின்றேன். யோபு 7:1, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா? அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல இருக்கிறதல்லவோ? யோபு 7:6, என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கையில்லாமல் முடிந்து போகும். யோபு 7:16, என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன், என்னை விட்டுவிடும், என் நாட்கள் மாயைதானே. யோபு 9:25, என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம். என் நாட்கள் கொஞ்சமல்லவோ, நான் சற்று இளைப்பாரும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும் என்றான். யோபு 14:5, அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். இந்த வசனங்களை நான் உங்களுக்கு ஏன் வாசித்தேன் என்றால், நீங்கள் மட்டுமல்ல,
உங்களைப் போலவே உங்களை விடவும் தேவனை நேசித்த பக்தனாகிய யோபு அவருடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் துக்கங்களும் வரும்பொழுது, ஆண்டவரே என் நாட்கள் நிழலைப் போல இருக்கிறது, மாயையா இருக்கிறது, நெய்கிறவன் எரிகிற நாடாவைப் போல வேகமாய் ஓடி போகிறது, எனக்கு நம்பிக்கை இல்லை, என் வாழ்வு முடிந்துவிடும் என்று நம்பிக்கை இழந்து போன நேரத்தில்தான் ஆண்டவர் யோபுவுக்கு நன்மை செய்தார். யோபுவின் புத்தகம் 42 அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் யோபுவுக்கு எவ்வளவு அருமையாய் நன்மை செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆனால் அதற்கு முந்தின அதிகாரங்களில் எல்லாம் தனக்கு நன்மை வரவே வராது என்பதை போல யோபு புலம்பி அழுகிறார். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் கூட எனக்கு இனிமேல் நன்மை வராது, என் குடும்பத்திற்கு இனிமேல் நன்மை வராது, என் பிள்ளை வாழ்க்கை அடைய மாட்டான், என் மகள் வாழ்ந்திருக்க மாட்டாள், எல்லாம் முடிந்தது என்று நம்பிக்கை இழந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்நாட்களில் நன்மை செய்யும்படி நான் திரும்ப நினைத்தேன். உங்களை நினைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உனக்கு நிச்சயமாய் நன்மை செய்வேன். திடன் கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதம் எல்லாம், இந்த ஆண்டு முழுவதும் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப தேவ சன்னிதானத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். யோபுவுக்கு ரெண்டத்தனையாய் நன்மை செய்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கும் கூட ரெண்டத்தனையாய் நன்மை செய்வார், நூறுத்தனையாய் நன்மை செய்வார். காத்திருங்கள், கர்த்தர் நன்மை செய்கிற நாட்கள் இது. அதே போல தேவனுடைய மனுஷனாகிய மோசே தன்னுடைய நாட்களை குறித்து சொன்ன ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். சங்கீதம் 90:10, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். மிகப்பெரிய ஒரு தலைவன், 30 லட்சம் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்த அவருக்கே ஒரு சோர்வின் நேரம் வந்து அவர் சொல்லுகிறார், ஐயா எங்கள் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷமாக இருந்தாலும் அது கூட கடந்து போகிறது. ஐயா, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக எங்களை திரும்ப மகிழ்ச்சியாக்கும் என்ற ஒரு ஜபத்தை தேவனிடத்தில் ஏறெடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 40 வருஷம் மோசே வனாந்தரத்தில் என்ன நன்மையை அனுபவித்தார்! அவர் பட்டதெல்லாம் துன்பம், அவர் அடைந்ததெல்லாம் சிறுமை. அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி ஜனங்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவன். ஆனால் அந்த ஜனங்களோ அவரை நேசித்ததை போல தெரியவில்லை. ஆனாலும் இந்த மோசேக்கு ஆண்டவர் என்ன நன்மையை செய்தார் தெரியுமா? கானானை காண்பித்தார். இந்த மோசேயின் அந்திய நாட்களில் அவருடைய மரணத்தின் அந்த அடக்க ஆராதனையை தேவனே நடத்தினாராம். என்ன நோக்கத்துக்காக ஜனங்களை நடத்தி சென்றாரோ அந்த நோக்கத்தை அவருடைய நாட்களுக்கு பிற்பாடு ஆண்டவர் நிறைவேற்றியதை நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள், நான் நன்மையை காணவில்லை, என் குடும்பத்தை, என் சபையை, என் ஊழியத்தை நான் இவ்வளவு காலங்கள் பாடுகளோடு கஷ்டங்களோடு நான் நடத்தி கொண்டு வந்தேனே, எனக்கு ஒரு நன்மையும் இல்லையே என்று நீங்கள் கலங்கி இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக, வருஷங்களுக்கு ஈடாக ஆண்டவர் நிச்சயமாகவே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நன்மையும் காணும்படி அனுக்கிரகம் செய்வார். தேவனே இறங்கி வந்து உங்களுக்கு வேண்டிய சகல காரியங்களையும் செய்வார் என்று ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். 3வதாக, தன் வாழ்வில் நன்மை வரவே வராது என்று நினைத்து புலம்பிய ஒரு மனுஷனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். எசேக்கியா என்ற ராஜாதான் அவர். வியாதிப்பட்டார், மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தது. மகா பெரிய தீர்க்கதரிசியாகிய ஏசாயா வந்து சொல்லிவிட்டார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்கவே மாட்டீர் என்று. வேறு யாராவது சொல்லியிருந்தால் கூட எசேக்கியா சற்று யோசித்திருப்பார். ஆனால் பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா வந்து சொல்லிவிட்டார், இனிமேல் நீர் பிழைக்க மாட்டீர், உன் நாட்கள் முடிந்து போயிற்று என்று. நடந்தது என்ன? இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கேட்டு எசேக்கியா அழுகிறார், புலம்புகிறார், கண்ணீர் விடுகிறார். எசேக்கியாவின் வாழ்வு அதோடு முடிந்து போயிட்டா என்றால் நிச்சயமாக இல்லை. எசேக்கியாவுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, சுவர் புறமாய்
முகத்தை திருப்பிக் கொண்டு அழுது புலம்பினாராம். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்ததை நீ நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் என்று கண்ணீரோடு ஜெபித்த பொழுது வேதம் அழகாய் சொல்லுகிறது, முற்றத்தை தாண்டுவதற்கு முன்பாக தீர்க்கதரிசி ஏசாயாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்து, நீ போய் என் தாசனிடத்தில் சொல், உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று சொல் என்று தீர்க்க தரிசனமாய் உரைத்தார். ஏசாயா 38:10. நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்கிற போது சொன்னேன். ஏசாயா 38:15. நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களிலெல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன். எசேக்கியா என்ன நினைத்தார்? வாழ்க்கை முடிந்துவிடும் என்று. ஆனால் ஆண்டவர் என்ன நினைத்தார்? 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் நினைவுகள் ஆண்டவரின் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் அவர் வழிகளும் அல்ல. உங்கள் வழிகளை விட, உங்கள் நினைவுகளை விட தேவன் உயர்ந்த நினைவுகளையும் உயர்ந்த திட்டங்களையும் உங்களுக்காய் வைத்திருக்கின்றார். நீங்கள் அந்த திட்டங்கள் நிறைவேறும்படி அவருடைய பாதங்களை பிடித்து கெஞ்சும் போது எசேக்கியாவுக்கு நாட்களை கூட்டி கொடுத்து அந்நாட்களில் அந்த நாளிலேயே வாக்கு பண்ணி நன்மை செய்த அதே ஆண்டவர் நிச்சயமாய் இந்நாட்களில் உங்களுக்கு நன்மை செய்வார். திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லுங்கள், இந்நாட்களில் தேவன் எனக்கு நன்மை செய்வார். இந்நாட்களில், 10 வருஷம் கழித்தல்ல, 20 ஆண்டுகள் கழித்தல்ல, இந்நாட்களில், இந்த நாட்களில், இந்த காலகட்டத்தில் நீங்கள் புலம்பி தவிக்கிறீர்களே, இந்த நாட்களில் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் அழுது புலம்புகிறீர்களே, இந்த நாட்களில் ஆண்டவர் நன்மை செய்வார். உபவாசித்து உபவாச நாட்களை நியமித்து எனக்கு நன்மை செய்யும் என்று கெஞ்சுகிறீர்களே, இதே நாட்களில், இந்த உபவாச நாட்களிலேயே ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு நன்மை செய்வார். சிறுமையில் விழுந்து புலம்பி, ஐயோ இந்த சிறுமையிலிருந்து என்னை விடுவிக்க ஒருவரும் இல்லையே, இந்த சிறுமை முடியாதா, இந்த துக்கம் முடியாதா என்று கலங்கி நிற்கிறீர்களே, இந்த சிறுமையின் நாட்களில் தேவன் உங்களுக்கு நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்திருக்கிறார். தைரியம் கொள்ளுங்கள், இது நன்மையின் நாட்கள், இது நன்மை செய்கிற காலம். ஆண்டவர் வாக்கு சொல்லி அந்த பிரகாரமாகவே உங்களுக்கும் செய்வார். கடைசியாக தீர்க்கதரிசியாகிய எரேமியா ஆண்டவருக்கென்றே தன்னை விற்று போட்ட ஒரு ஊழியன், அவன் ஒரு வாலிபன், கர்த்தருக்காக மட்டும் வாழ தன்னை அர்ப்பணம் செய்தவன். அவனுடைய வாழ்க்கையிலே சில விரக்திகள் வந்த பொழுது தன் பிறந்த நாளை குறித்தும் தன் வாழுகிற நாளை குறித்தும் அங்கலாய்த்து புலம்பினார். ஒரு சில வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். எரேமியா 20:18. நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்டது என்ன? ஒரு வாலிபன் சொல்லுகிறார், நான் ஏன் பிறந்தேன், நான் வருத்தத்தையே பார்க்கும்படி ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று அங்கலாய்த்து புலம்புகிற அந்த எரேமியாவை ஆண்டவர் பலப்படுத்தி அவருடைய வாயிலிருந்து நன்மை இழந்து நன்மை வருமா என்று காத்திருக்கிற இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார். சில வேளை ஆண்டவர் உங்களை ஏன் உபத்திரவப்படுத்துகிறார் தெரியுமா? உங்களை ஏன் சிறுமை நாட்களின் வழி நடத்தி செல்கிறார் தெரியுமா? நீங்கள் சிறுமைப்படுகிற அநேகருக்கு ஆறுதல் உள்ளவர்களாய் மாறும்படி, உடைக்கப்பட்ட அநேகருக்கு உங்கள் மூலமாய் நல்வார்த்தை வரும்படியே ஆண்டவர் உங்களை உடைக்கிறார், உங்களை சிறுமைப்படுத்துகிறார், உங்களை உபத்திரவத்தின் நாட்களின் வழியாய் நடத்தி செல்கிறார். இந்த எரேமியாவின் மூலம் ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன சொன்னார் அந்த வசனத்தையும் உங்களுக்கு வாசிக்க விரும்புகின்றேன். எரேமியா 23:5. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். எரேமியா 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். எரேமியா 30:3. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். ஏன் இந்த வசனத்தை படிக்கிறோம்? வசனம்தான் உங்கள் உள்ளத்தில் விசுவாசத்தை கொடுக்கும். என் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள், ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள்.
நான் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள் விசுவாசத்தை உண்டாக்கும், நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கையை தட்டி எழுப்பும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று. உங்களுக்கு நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்திருக்கிறார். தைரியம் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார், உங்கள் சிறுமையை மாற்றுவார், உங்கள் பிரயாசங்களை அறிந்து நன்மைகளை காணும்படி செய்வார். துன்பத்தையும் துயரத்தையும் கண்ட உங்களை அநேக துயரப்படுகிற மக்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த மாதத்திற்கென்று நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அப்பா. இதோ நாட்கள் வரும் என்று சொன்னீரே அப்பா. இந்நாட்களில் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் என்று சொன்னீங்களே அப்பா. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய், ஒவ்வொரு மகனுக்காய், ஒவ்வொரு மகளுக்காய், ஒவ்வொரு சகோதரனுக்காய், ஒவ்வொரு சகோதரிக்காய் நான் விசேஷமாய் ஜெபம் செய்கிறேன் ஆண்டவரே. இவர்களை தேவன் திரும்ப நினைக்கிறதற்காய் நன்றி. இவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்யும்படி நினைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். துன்பத்தை கண்டவர்கள், துயரத்தை கண்டவர்கள், சிறுமையை கண்டவர்கள், கண்ணீரில் வாழ்க்கையை கழித்தவர்கள், வியாதி போராட்டத்தில் வியாதி படுக்கையிலே படுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் எல்லாரையும் என் ஆண்டவர் திரும்ப நினைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. இஸ்ரவேல் தன்னை மறந்து விட்டார் தேவன் என்று சொல்லி கதறின நாட்களிலே, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி தைரியப்படுத்தினீரே. தேவன் என்னை மறந்தாரோ, என் நாட்கள் இப்படி சிறுமையில் தான் கழிய வேண்டுமோ என்று சொல்லி கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக அவர்களுக்கு தேவன் நன்மையை தரும்படியாய் நான் ஜெபம் செய்கிறேன். கண்ணீரையும் சிறுமையும் கண்ட நாட்களுக்கு ஈடாக உம்முடைய பிள்ளைகளுக்கு கழிகூறுதலை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் உள்ளம் உடைந்து கலங்கி ஒருவேளை வாழ்வையே முடித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆண்டவரே நீர் இந்த ஜீவ வார்த்தையை அவர்கள் இருதயத்தில் எழுதும்படியாய் ஜெபிக்கிறேன். எழும்பு, நான் உனக்கு நன்மை செய்ய போகிறேன், இந்நாட்கள் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி அவர்களை ஆத்மாவுக்கு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த குடும்ப நினைப்பீராக, இந்த குடும்பங்களுக்கு நன்மை செய்வீராக, ஊழியர்களை நினைப்பீராக, இந்த ஊழியர்களுக்கு நன்மை செய்வீராக, ஊழியருடைய குடும்பத்தில் இருக்கிற சிறுமையின் நாட்களை எல்லாம் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, முக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே, இந்நாட்களிலே நீர் அவர்களை நினைத்து அவர்களுக்கு நன்மையின் வாசல்களை திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்மை செய்கிற மனிதர்களை அனுப்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். உதவி செய்கிற கரங்களை அனுப்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய வாசல்களை திறக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். அரசாங்க கதவுகளை திறக்க போறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் ஒரு பிள்ளைக்காக ஏங்கி நிற்கிற அந்த குடும்பத்துக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வாழ்வடைய வேண்டும் என்று சொல்லி, வாழ்க்கைப்பட வேண்டும் என்று சொல்லி இந்நாட்களிலாவது தய செய்வீரா? வயது அதிகமாகி கொண்டு போகிறதே என்று கலங்கி நிற்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்து இந்த நாட்களிலே நீரே ஏற்ற துணையை கொண்டு வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். விசேஷமாய் எங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். இந்நாட்களில் எங்கள் தேசத்துக்கு நீ நன்மை செய்வீராக, தேசத்தை நினைப்பீராக. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை உம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த தேவன், இந்த வார்த்தையை நீரே நிறைவேற்ற வேண்டும் என்று உம்முடைய அடியாளுடைய திருப்பாதத்தில் விழுந்து பணிந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கிருபைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் அவர்களுக்கு சுகம் இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் அவருடைய வருமானத்தில் ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் அவருடைய குடும்பங்களில் சமாதானம் இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக, வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வை கொடுப்பீராக. நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கு பரத்திலிருந்து நன்மையை வருஷிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தீங்குகள் தீமைகளுக்கு எல்லாம் குடும்பங்களை மறைப்பீராக தேவனே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. மீட்பரும் ரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி நிச்சயமாகவே உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று ஆண்டவருக்குள் நம்புகின்றேன். துயரத்திலும் துக்கத்திலும் இருக்கிற உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தயவு செய்து இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகளை அனுப்ப முடியுமோ அத்தனை பேர்களுக்கு அனுப்பி
அவர்கள் வாழ்விலே கர்த்தர் நன்மை செய்யும்படி நீங்கள் வழி செய்ய உங்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பைபிள் கால்ஸ் சென்டர், N1-10 பாரி சாலை, முகப்பேர் கிழக்கு, சென்னை 37, 7H பஸ் டிப்போ அருகில். கான்டாக்ட் நம்பர் 9192448080, 9189393977 39. Our email ID: biblecalls@gmail.com. Our website: www.thejesusmission.in, www.biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: The Jesus Mission, அக்கவுண்ட் நம்பர் 7470453396, இந்தியன் பேங்க், கெல்லிஸ், சென்னை 10, IFSC கோட் IDIB 000K071. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காண தவறாதீர்கள். வெப்சைட் www.bibletv.tv. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.